எம்மியாக சட்டுன்னு செய்கிற மாதிரி தேங்காய் பால் சாதம் பார்த்துடலாமா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எந்த எண்ணத்தில் பண்ண போகிறீங்களோ அதை வச்சுக்கிட்டு நான் இன்றைக்கி நெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. ஸோ அதில் வந்து பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, இலக்காய் இந்த ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கோங்க. அண்ட் தென் வந்து ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக நறுக்கிட்டு வதக்கிக்கிறேன். அண்ட் தென் ஒரு 5 பச்சை மிளகாய், வெங்காயம் வந்து ஒரு பிங்கிஷ் கலரில் வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். வதக்கிக்கிட்டு ஒரு கையளவு கொத்தமல்லி, ஒரு கையளவு புதினா எடுத்து அதையும் வதக்கிக்கிறேன். அதில் லைட்டாக சுருண்டு வரும்போது நான் வந்து ஒரு தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணிக்கிட்டு அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு வதங்கட்டும். ஸோ நான் வந்து இப்போ ஒரு கப்பு, இந்த காட்டுற ஒரு கப் அளவுக்கு வந்து நான் அரிசி எடுத்திருக்கேன். ஒரு கப்புக்கு 1.5 கப் அளவு தேங்காய் பால் சேர்க்கணும். விக்காலாம் தேவையில்லை, கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் தக்காளி வதங்கினோடனே தேங்காய் பால் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ கொதி வந்தோடனே அரிசியை போட்டுருங்க. பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 1/2 hour ஊறுனா கரெக்டாக இருக்கும். ஸோ கொதி வந்தோடனே இந்த மாதிரி லைட்டாக வந்து கிண்டி விடுங்க, இல்லாட்டி உடஞ்சிரும். ஸோ அந்த சைடுக்கு வந்து அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலில் வர வரையில் வெயிட் பண்ணுவோம். இந்த சைடு நம்ம வந்து நெய் ஊற்றி முந்திரியை போட்டு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் அளவு வர வரைக்கும் வதக்கிட்டு அந்த ரைஸில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டி சோறும் தண்ணி ஒரே லெவலில் வரையில் தம் போட்டுடலாம். தம் போட்டு ஒரு 10 minutes மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா உங்களோட எம்மியான கோகனட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான், செம சிம்பிள் அண்ட் ஈஸி அண்ட் டேஸ்டியும் கூட. பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோ வந்துட்டு இருக்குது. மறக்காமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.